செல் உதவி அப்படின்னா என்ன, திடீர்னு ஒருத்தர் காயப்பட்டுட்டாரு அல்லது நோய்வாய்ப்பட்டுட்டாரு, அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த சூழ்நிலையில இருக்கிற வசதியை நம்ம வச்சுக்கிட்டு சரியான முறையில அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் செய்கிற ஒரு மகத்தான ஒரு காரியத்துக்கு பேர் தான் முதல் உதவி. இந்த முதல் உதவிய யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். இதுல வணக்கம், இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் பார்க்க போற விஷயம் என்னன்னா, முதல் உதவி பெட்டியில என்னென்ன இருக்கணும் சுருக்கமா விரைவா வரிசையா சொல்லி முடிக்கிறேன், கவனமா கேளுங்க. முதல் உதவி பெட்டியில என்னென்ன இருக்கணும்னா, ஒன்னு காயப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு நல்ல சுத்தமான துணி இருக்கணும். ரெண்டாவது கட்டு போடுறதுக்கு அந்த கட்டு துணி, அது போக பேண்டேஜ் இருக்கணும். மூன்றாவது நோய் கிருமிகளை அழிக்கும் மருந்து, அப்புறம் காயத்தை ஆற்றுவதற்கான ஆயின்மெண்ட், இது இருக்கணும். நான்காவதாக நல்ல ஒட்டக்கூடிய தன்மை உள்ள அந்த டேப் ரோல்கள், அது இருக்கணும். ஐந்தாவதாக முக்கோண வடிவில் சுற்றுவதற்கு பேண்டேஜ் இருக்கணும். அப்புறம் இந்த துணிகளை வெட்டணும், அந்த காயப்பட்ட இடத்துல சுத்தி இருக்கிற சின்ன முடிகளை வெட்டணும், இதுக்கு நல்ல ஒரு சுத்தமான கத்திரிக்கோள் வேணும். ஏழாவதாக என்ன வேணும்னா, தீக்காயங்கள் உண்டாகும் இல்லையா, அவங்களுக்கு அந்த தீக்காயங்கள் ஏற்பட்ட இடங்களில் போடுவதற்கான அந்த கிரீம் இருக்கணும். அப்புறம் எட்டாவதாக முறிந்த எலும்பை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க ஒரு கட்டை இருக்கணும் அல்லது சிம்பு இருக்கணும். ஒன்பதாவதாக நம்ம டெம்பரேச்சர் பார்க்கறதுக்காக கட்டாயம் தெர்மோமீட்டர் அங்க இருக்கணும். பத்தாவதாக ஒரு பேப்பர், எழுதக்கூடிய ஒரு பேப்பர், அது அதோடு சேர்த்து ஒரு பென்சில், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை எப்பவும் முதல் உதவி பெட்டியில பத்திரமா வச்சிருக்கணும். சரி, அதுபோக முதல் உதவி பெட்டியை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் உதவி பெட்டி அதுக்கு மேல ஒரு சிவப்பு கலர்ல பிளஸ் சிலுவை மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருக்கணும், அதுதான் முக்கியமான அடையாளம். அதுல டாக்டர்ஸ் கான்டாக்ட் டீடெயில்ஸ், அதாவது மருத்துவருடைய பெயர்கள், அவருடைய தொடர்பு எண், இதையெல்லாம் அதுக்குள்ள எழுதி வைக்கணும். வீட்டுல நம்ம முதல் உதவி பெட்டி வைக்கிற இடம் ஒரு முக்கியமான இடமா, நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்கிற ஒரு இடமா இருக்கணும், மறந்து விடக்கூடாது. இந்த பூட்டின அலமாரி அந்த மாதிரி இடங்கள்ல அந்த முதல் உதவி பெட்டியை வைத்து மூடிவிடக்கூடாது. அவசர தேவைக்கு அதை போய் உடனே எடுக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து அதுல வைங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் முதல் உதவி பெட்டியை எடுத்து கொஞ்சம் பரிசோதனை பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதுல இல்லாத, ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தேவையான பொருட்களை மீண்டும் வாங்கி வைக்க வேண்டும். அந்த எக்ஸ்பைரி டேட் எதுலாம் எக்ஸ்பைரி டேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து அந்த மருந்து பொருட்களை நம்ம மாற்றி புதுசாக அதுக்குள்ள வைக்கணும். இதுதான் முதல் உதவி பெட்டியை பொறுத்த மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள், முக்கியமான நல்ல காரியங்கள். முதல் உதவி பெட்டியை பற்றி நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக பள்ளி ஆசிரியர்கள், வீட்டில் பெற்றோர்கள், இவங்கெல்லாம் கண்டிப்பாக முதல் உதவி பெட்டியை தெரிந்து வைத்திருந்தால் அவசர காலத்துக்கு ரொம்ப உதவும். அவ்வளவுதான் செய்தி. இருந்தாலும் அடுத்த ஒரு நிமிடம் நீங்க தொடர்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிடம் தான், உங்களுடைய பொருளாதார ரீதியான ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு நன்மையான செய்தி காத்திருக்கிறது. அதுபோக உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது.
நம்பிக்கையோடு அடுத்த ஒரு நிமிடத்தை பார்த்து முடியுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.